ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபோட்டோவில் வந்து எப்படி நம்ம வந்து ஈஸியாக ஒரு பேக்ரவுண்டை வந்து ஒரே கிளிக்கில் ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்கள் போகலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஆப் வந்து தேவைப்படுது. ஸோ அந்த ஆப் தான் இது. ஸோ அந்த ஆப் பேர் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ரூம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சில பர்மிஷன்ஸ் கேட்கும். அதெல்லாம் கொடுத்து அலோவ் கொடுத்துக்கோங்க. அலோவ் கொடுத்து முடிச்சது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா கீழே இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு தேவையான ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த கீழே இருக்கிற அந்த ஆக்டரிஸ் ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக இது ஸ்கேன் ஆகி பேக்ரவுண்டாக ஆட்டோமேட்டிக்காக கிளிக் பண்ணி இதாகிக்கும். ஸோ பாருங்கள், ஃபோட்டோ சூஸ் பண்ணால் தான் பண்ணேன். உடனே பார்த்தீங்கன்னா ஒரே கிளிக்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாமே ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட்டு பிளாக்கு ட்ரான்ஸ்பரண்ட்டும் இருக்கும். நீங்கள் ட்ரான்ஸ்பரண்ட்னா ட்ரான்ஸ்பரண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இமேஜ் ஆட் பண்ணுறது, டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு பிஎன்ஜி இந்த போதும்னா ஓகே கொடுத்துட்டு நீங்கள் பேக்ரவுண்ட் எது அப்ளை பண்ணாமல் ஓகே கொடுத்துக்கோங்க. இல்லை பேக்ரவுண்ட் வேணுன்னா பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிவிட்டு ப்ளர் வேணுன்னா ப்ளர் கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளர்ல கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வரும். ஸோ இதை ஆப்ஷன் வந்து கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா திக்காக தெரியும். இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ப்ளர்ராக தெரியும். வேணா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மேலே போயிட்டு எரேஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பேக்ரவுண்டெலாம் எரேஸ் ஆயிரும். நீங்கள் இங்கே பேக்ரவுண்டே வரலனா ஆட்டோமேட்டிக்காக எரேஸ் ஆகி தான் இருக்கும் பேக்ரவுண்டு. மேலே போய் நீங்கள் வந்து அந்த டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணால் போதும். நீங்கள் வேறு எதுவும் யூஸ் பண்ணலாம். நான் பேக்ரவுண்ட் வந்து எடிட் பண்ணிருக்கேன். அப்படி இது வந்தேன். நீங்கள் அங்கே டைரெக்டாக ஒரே கிளிக்லேயே ஸ்கேன் ஆகி பேக்ரவுண்டை எரேஸ் ஆயிரும். மேலே இருக்கிற பட்டனை டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் டு கேலரின்னு கேட்கும். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேலரிக்கு டவுன்லோட் ஆயிரும். நான் இப்போ கேலரி ஓப்பன் பண்ணி உங்களுக்கு லோக்கலில் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸ்குள்ளார ஃபோட்டோ ரூம் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கும். அந்த ஃபோட்டோக்குள்ளே தான் இருக்கும். ஸோ பிக்சர்ஸ்குள்ளார. ஸோ அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகி கிடச்சிருக்கும். நான் கிளிக் பண்ணி ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இருக்கிற குவாலிட்டி அப்படியே தான் இருக்கும். குவாலிட்டி எதுவும் ரிடியூஸே ஆகிருக்காது. ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு நல்லாவே சூப்பராகவே இருக்கும். ஸோ பாருங்கள், ஜூம் பண்ணி காமிக்கிறேன் ஃபோட்டோ எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்குன்னு பாருங்கள் இந்த ஆப்பு. ஸோ இந்த ஒரு சூப்பரான ஆப் தான். இந்த ஆப்பை வந்து எல்லோரும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நீங்கள் நோட்டிஃபிகேஷனாக கெட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.